ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 24 தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், தட்சிணாயன புண்ணிய காலம், ஆடி மாதம் 8 தேதி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருக்கக்கூடிய கிரகமான கேது கிரகம் கோச்சாரத்தில் 7 இடத்திலிருந்து 12 இடம் வரை சஞ்சரிக்கும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சந்திர லக்னம், அதாவது நம்ம பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அதை முதலாம் இடமாக நம்ம வச்சுக்கணும். அதுதான் சந்திர லக்னம். இந்த சந்திர லக்னத்திலிருந்து கோச்சாரத்தில் கேதுவானவர் 7 இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனசஞ்சலம் அவங்களோட இருந்துகிட்டே இருக்கும். கூட்டு தொழில் வியாபாரங்கள்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக போகாது. ஏன்னா கூட்டாளியோடையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒத்து போகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. உடல் உபாதைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும், கையில் இருக்கக்கூடிய பணம் கரையும். நண்பர்கள் வழியிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் இருக்காது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகள் கொடுக்குற மாதிரி தான் அந்த நண்பர்களும் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோச்சார கேது சந்திர லக்னத்திலிருந்து 8 இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தேடல்கள் இருக்கும். குறிப்பாக ஆன்மீக ரீதியான தேடல்கள் இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயம்தான் ஒரு பாசிட்டிவாக இருக்குமே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா மிகவும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தசாபுக்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த காலங்களில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க. சிலர் பிரியறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் தசாபுக்திகள் சரியில்லைன்னா. அதனால் 8 கேது இருப்பது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல விஷயமே தவிர, மற்றபடி 8 கேது இருப்பது அவ்வளவு நல்ல ஒரு விஷயமாக இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திர லக்னத்திலிருந்து கோச்சார கேது 9 இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை ரொம்பவும் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் உடல் ரீதியாக அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கலாம். இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்குன்னா ஃபாலோஅப் செக்அப் விடாமல் கூட்டிகிட்டு போய் அவங்கள கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த 9 இடத்துல கேது கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நமக்கு ஏற்படும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான காலகட்டமாக இருக்கும். ரொம்ப பெரிய முன்னேற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்துட முடியாது இந்த காலகட்டத்தில். அடுத்து 10 இடத்துல இந்த கோச்சார கேது சந்திர லக்னத்திலிருந்து 10 இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன பலன்கள் தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான பலன்கள் தருவார். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார். இதெல்லாம் உங்ககிட்டேருந்து பறிச்சாரோ அதெல்லாம் திரும்பி கொடுப்பார். அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு ஒரு நல்ல சூழல் ஏற்படும். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்களாக இருந்தோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காலகட்டமாக இந்த இடத்துல இருக்கும். நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குவீங்க, புது வீடுகள் வாங்குவீங்க, கையில் கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதெல்லாம் 10 சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கும். அடுத்து சந்திர லக்னத்திலிருந்து 11 இடத்தில் இந்த கோச்சார கேது சஞ்சரிக்கும் பொழுது என்ன பலன்கள் அப்படின்னா, நல்ல வெற்றிகள், நல்ல புகழ் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 11 இடத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படும். கடைசியாக சந்திர லக்னத்திலிருந்து 12 இடத்துல இந்த கோச்சார கேது சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சாதகமான பலன்கள் கிடையாது. கண்டிப்பாக சாதகமற்ற பலன்கள் தான் ஏற்படும். பிரிவுகள் ஏற்படும். குடும்பத்திலேருந்து பிரிகிறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி இடையே வந்து ஒரு சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கிறது, மன ரீதியாக ஒரு டிட்டாச்மெண்ட், எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி சூழல்களும் ஏற்படும். ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் அதிகம் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. தீர்த்த யாத்திரை போகிறது, புனித தலங்களுக்கு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்க நேரிடும். இப்போது நம்ம கேது பகவான் 7-12 ராசிகளில் சஞ்சரிக்கிறத பற்றி நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம்.
இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 5:52 மணியளவில் இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் 10:00 வரை, அதன் பின் மிருகசீரிஷ நட்சத்திரம். திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி 1:45 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ துவாதசி. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாத ஏகாதசி வருது, அதனால் ஏகாதசி விரதம் இருப்பவங்க இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம். கரணம் பாலவகரணம் 1:45 வரை, அதன் பின் கௌளவகரணம் மறுநாள் காலை 2:59 வரை, அதன் பின் தைத்தூலை கரணம். யோகம் விருத்தி யோகம் 2:02 வரை, அதன் பின் துருவம் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:50 முதல் 12:41 வரை, அமிர்த காலம் மாலை 6:25 முதல் 8:13 வரை, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:00 முதல் 4:00 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 5:03 முதல் 6:38 வரை, யமகண்டம் 12:15 முதல் 1:51 வரை, குளிகை காலம் மாலை 3:27 முதல் 5:03 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம் 10:00 வரை, அதன் பின் மீண்டும் சித்த யோகம் தொடருது. இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் மேல் நோக்கு நாள், இன்று சித்திரை, அதன் பின் சுவாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் இருவருமே சனியின் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. துலாத்தில் கேது, கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். மகரத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு, குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இருவருமே சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் சந்திரன், சந்திரன் இருப்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம். 10:00 வரைக்கும் அதன் பின் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் சுக்கிரன், சுக்கிரன் இருப்பது ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் தாயின் அன்பு அதிகமாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை இன்றைய தினம் கொஞ்சம் அதிகம் நேசிப்பீங்க, வீட்டின் தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க, வீட்டில் இருக்கிற எல்லா ரிப்பேர் ஒர்க்கு எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நிறைய பேர் வந்தீங்கன்னா வீடு பார்த்துட்ருப்பீங்க, புதுசாக சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து புது வீடு தேடிட்டுருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த மாதிரி திருப்திகரமான வீடுகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் நீங்கள் பழுது பார்க்குறதுக்காக கொஞ்சம் செலவுகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அலைச்சல்கள்லாம் குறையக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க, பொறுமையாக செய்வீங்க, பதட்டப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாகவும் அன்பாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு போக போகுது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் அமையும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பேசுவதில் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம். இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. ரிஷபராசி அன்புகள் துரு துரு துருன்னு ஒரு இடத்துல நிற்காமல் உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல உற்சாகத்தோட, மன உறுதியோட, நேர்மறை எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வேலை ரீதியாக நிறைய பிரயாணங்கள், சிறுதூர பிரயாணங்கள்லாம் அமையும். அந்த பிரயாணத்தினால நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு இளைய சகோதரர் சகோதரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை அவங்க செய்வாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இந்த தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தர மாதிரியாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு
ஆர்வம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக இன்றைய தினம் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிரயாணத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். வெளியில் போயிட்டு வரமாட்டோமா, ஏதாவது பிளேசஸ்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டோமா, ஃபேமிலியோடு வெளில போகலாமா அப்படின்ற கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எதுவுமே இல்லைனா கூட பைக்கில் ஒரு ரவுண்டாவது போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அதிகம் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. தேவைகளை தாண்டி ஆடம்பர செலவு இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். அதனாலேயே பண செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளியில் போனாலும் சரி, இல்லை ஆடம்பர செலவு பண்ணாலும் சரி, கடைசியாக இருக்க போகிறது நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் கரைய போகுது. அதனால் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. சுப செலவுகளாக அது இருக்கும். மன மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாகவும் அது இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஈகோ கிளாஷெலாம் ஃபேமிலியில் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அவங்களோட வாக்குவாதங்கள் அதெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேணாம். நான் இதை செஞ்சிடுறேங்க, எப்படியாவது இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் போய் கமிட்மெண்ட் கொடுக்க போனீங்கன்னா அது உங்களால் வந்து கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியாமல் போகலாம். அதனால் சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன கேலிகள், இதுக்கெல்லாம் நீங்கள் ஆளாகிற மாதிரியான சூழல்கள் ஏற்படும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள்லாம் இருந்துட்டு வந்தால் அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு குறையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க. அம்மாவோடு இருந்தாலும் சரி, இல்லை மனைவியோடு இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான சூழல்களும் உங்களுக்கு அந்த மனப்பக்குவமும் இன்றைய தினம் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் குறையும். நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நல்லா திட்டமிடுவீங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் நல்ல முறையில் தீட்டி நல்ல வெற்றிகள் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல முறையில் இருக்கிறதுனால நல்ல புகழ் பாராட்டுக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் நடந்து கொள்ள போகிறாங்க. நட்பு வட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தாயுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணுவீங்க. அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் சின்ன சின்னது வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய புதிய புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு சற்று குறைவாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியாக பிரயாணங்கள் அமையும். கடல் தாண்டின பிரயாணங்கள், இல்லைனா வேலை தேடிட்டு நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது, இல்லை படிப்புக்காக நீங்கள் வெளிநாடுகள் போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அதிக அலைச்சல்களும் அதனால் ஏற்படும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சுலபத்தில் முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வெற்றிகரமாக உங்களுடைய விஷயத்தை செஞ்சு முடிச்சுப்பீங்க. நீங்கள் ஒரு உயரதிகாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க இன்றைய தினம் நீங்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரியங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் முடித்து கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி அதிகார பதவிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழல்கள் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு புதுமைகள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை சற்று அதிகரித்து காணப்படும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும்.
இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள், இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடோட ஒரு வேலைகள் செய்வீங்க. எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கும் பொழுது ரொம்ப அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியாத சூழல்கள் ஏற்படலாம். அதனால் ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் இன்றைய தினம் வேலை செய்ய போகிறீங்க. மேலதிகாரிகள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நிறைய நேரங்களில் உங்களுடைய அந்த முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல வேலை செஞ்சாலும் வந்து பாராட்டுகள் கிடைக்கலையே, ஒரு ப்ரமோஷன் இன்சென்டிவ் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் மனதளவில் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மனக்குழப்பமும் சற்று அதிகரித்து காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க யாராவதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இடத்துல கொஞ்சம் கனிவோடு பேசுங்க, கொஞ்சம் மரியாதையோடு அவங்கள நடத்துங்க. இதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் மேலதிகாரியோடு அனுசரித்து போவது அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று அம்பாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பொறுமையோட நிதானத்தோட எல்லா விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் அணுகுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போது நல்லா பண்ணிகிட்ருக்க வேலையை கூட இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பி போய் வேறு மாதிரி பண்ணிடுவீங்க. திருப்பி திருப்பி ஒரே வேலையே செய்கிற மாதிரியான சூழல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து பண்ணுங்கள். வேலை செய்கிற இடத்துல பணம் பரிவர்த்தனை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனதை ரொம்ப நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் நிறைய பேர் இடத்துல. அந்த பயம்லாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே விஷயத்தை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படாது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கட்டுப்பாடோடு, அதாவது மனக்கட்டுப்பாடோடு இன்றைய தினம் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்திருந்தனா அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் குறையும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் ஒரு கனிவு பணிவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, அற்புதமான நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. நல்ல வசதிகள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாகன வசதிகள், வண்டி வாங்குவீங்க இல்லை ரிப்பேர் ஆகிருக்க வண்டியை சரி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை இன்றைய தினம் செய்வீங்க. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும், நல்ல உற்சாகத்தோடு இருப்பீங்க. கணவன் மனைவியிடையே இணக்கமான சூழல் இதெல்லாம் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி பிடிச்ச மாதிரியான உணவுகள் சாப்பிட்றது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் இன்றைய தினம். நீங்கள் வந்து வியாபாரங்கள்லாம் செய்கிறீங்கன்னா அதை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு, முடிவுகள், திட்டங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைய தினம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கவனம் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் அமையும். எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும், எவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இன்றைய தினம் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளே இருந்தாலுமே கூட
உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான சூழல்கள் அமையும். உங்களுடைய மன வலிமை அதிகரிக்கும். எல்லாத்த காட்டிலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து முன்னேற்றும் இல்லையா. அந்த மாதிரி இந்த தினம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சந்திக்கும் சூழல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. பிரயாணத்தின் போது கூடுதல் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் யாராவது ஒருவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண உதவிகள் செய்து உங்களுடைய நெருக்கடிகளை ஓரளவுக்கு இன்றைய தினம் போக்குவாங்க. உங்களுக்கு மருத்துவ செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான நாளாக இன்றைய தினம் அமையும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகம் தோன்றும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். பொருளாதார ரீதியாக அவங்க உங்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன உறுதி கொடுக்குற மாதிரி அவங்க நடந்துக்கலாம். இது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை ஏற்படும். நண்பர்கள் வழியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். கூட்டு தொழில் வியாபாரங்கள் பண்ணுறீங்க, கூட்டாளிகள்னால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உறவுகளில் ஒரு புரிதல்கள் ஏற்படும், ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு இன்பமான சூழல்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக போக போனீங்க அப்படின்னா, பிரயாணங்கள் ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். மீட்டிங்ஸ் கேன்சல் ஆகலாம், இல்லை ட்ரெயின் டிலேனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி பிரயாணங்கள் ரீதியாக சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனதளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து இருக்கும். அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. உங்களாலேயும் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இன்றைய தினம் அமைய போகுது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் நல்ல பலனை இன்றைய தினம் கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகம் ஏற்படும். இன்று காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும் இன்றைய தினம். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் நம்பவே போகிறதில்லை. இன்றைய தினம் எல்லாத்தையும் நானே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டீங்க இன்றைக்கி. அதனால் எல்லா வேலைகளும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வு, அலைச்சல் இதெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். கொஞ்சம் அசௌகரியமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எதுவுமே நினச்ச நேரத்தில் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மனதளவில் இருந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது நிறைய பேருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்கிறது, இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கிறது, லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கிறது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து லோன் திருப்பி அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை அதிகரித்து காணப்படும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசிகள் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ஒரு அசௌகரியம் இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்கும். இன்று பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, அற்புதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு. நல்ல சிந்தனைகள் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். எல்லா விஷயம், எல்லா பிரச்சனை எது வந்தாலும் பொறுமையாக நின்று யோசித்து அதற்கான தீர்வுகளை நீங்களாகவே கண்டறிஞ்சுப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மனதில் ஒரு முதிர்ச்சி, தெளிவு அதெல்லாம் இன்றைய தினம் உங்களிடத்தில் காணப்பட போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டுட்டு நீங்களாகவே செய்வீங்க. அதனாலே உங்களுடைய திறமைக்கான பாராட்டுக்கள் இன்றைய தினம் கிடைக்கும். நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக
சாதகமாக இன்றைய தினம் இருக்க போகிறாங்க. சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக சில நன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயின் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க, அதனால் அவங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் இன்றைய தினம் கைவந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயத்தொழில் வியாபாரம், கூட்டுத்தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான லாபத்தை அதன் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் செயல்படுவீங்க, எதையுமே டக்குன்னு ஓகே பண்ணிட மாட்டீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்கிற மாதிரியான சூழல்கள் அமையும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் இன்றைய தினம் ஏற்படலாம். இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.